இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கேரக்டர்ஸ் என்ற வார்த்தையின் அடிப்படையில் இன்றைக்கும் நாம் சங்கீதம் 4 குறித்து நாம் பார்க்க போகிறோம். சங்கீதம் 4 நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது 4 பிரிவுகளாக நாம் அதை பார்க்க முடியும். தாவீது மற்ற மனிதர்களால் துன்பப்படுத்தப்படுகின்ற பொழுது, மற்ற மனிதர்களால் விரோதிக்கப்படுகின்ற பொழுது தாவீது இந்த சங்கீதத்தை ஆண்டவரை நோக்கி பாடுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும். முதலாவதாக 4 சங்கீதம் 1 வசனத்திலே தாவீது ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்கிறார். எப்படிப்பட்ட வேண்டுதல் என்றால், நான் கூப்பிடும்போது கேளும், என் நீதியின் தேவனே, என் துயரத்தில் என்னை விடுவித்தீர், எனக்கு இறங்கும், என் ஜெபத்தை கேளும் என்று சொல்லி முதலாவது வசனத்திலே ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும். 4 சங்கீதம் 2-3 வசனங்களை நாம் வாசிக்கின்ற போது தாவீது மனிதர்களிடம் பேசுகிறார். தாவீது ஆண்டவரிடத்திலே பேசினார். தாவீது 2வதாக மனிதர்களிடத்திலே பேசுகிறார். எவ்வளவு காலம் என் மகிமையை அவமானப்படுத்துவீர்கள்? எவ்வளவு காலம் வீணானதை விரும்பி பொல்லாப்பை செய்வீர்கள்? எவ்வளவு காலம் பொய்யை நாடுவீர்கள்? பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கூப்பிடும்போது அவர் கேட்பார் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். மனிதர்களை பார்த்து, ஏன்ப்பா இப்படிலாம் செய்கிறீங்க, எவ்வளவு காலம் இப்படி இருப்பீங்க, எவ்வளோ காலம் கஷ்டப்படுத்துவீங்க, ஆனால் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், அவர் கேட்பார் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் அறிந்து கொள்ள முடியும். 3வதாக சங்கீதம் 4:4-5 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது தாவீது தனக்குத்தானே பேசிக்கொள்கிறார். தன்னுடைய இருதயத்திலே பேசிக்கொள்கிறார். என்ன பேசுகிறார் என்றால், கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதுங்கள் என்ற வசனத்தின்படி, கோபப்படுங்கள் ஆனால் பாவம் செய்யாதுங்கள், உங்கள் இருதயத்திற்குள் நீங்கள் தியானித்து கொண்டே இருங்கள், நீதியின் பள்ளிகளை செலுத்துங்கள், கர்த்தர் பேரில் நம்பிக்கையாய் இரு என்று சொல்லி அவர் தன்னுடைய இருதயத்தோடு கூட பேசுகின்ற அல்லது தனக்குத்தானே பேசுகின்ற காரியத்தை நாம் 3வதாக பார்க்க முடியும். 4வதாக சங்கீதம் 4:6-8 வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது தாவீது ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதம் பெறுகிறார். தாவீதின் நெருக்க காலங்கள், உபத்திரவத்தின் காலங்கள், மனிதர்கள் அவமானப்படுத்துகின்ற காலங்கள் எல்லாம் கடந்து தாவீது ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெறுகிறார். நாம் இந்த பகுதியிலே வாசிக்கின்ற பொழுது தொடர்ச்சியான ஏமாற்றத்தின் நிமித்தமாய் நமக்கு நன்மை காட்டுபவர் யார், நமக்கு யார் தீமை செய்தாலும் கர்த்தர் எனக்கு நன்மையானதை தருவார் என்று தாவீது நம்பிக்கையோடு கூட சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். எனவே அவர் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்தார். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார். நெருக்கத்தின் மத்தியிலும், பாடுகளின் மத்தியிலும், நிந்தையின் மத்தியிலும், அவமானத்தின் மத்தியிலும் கர்த்தரினை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் நம் இருதயத்தில் மகிழ்ச்சியை வைக்கிறார். தாவீதில் துக்கத்தில் இருந்த போதிலும், சுற்றி இருந்த எதிரிகள் துன்பப்படுத்தின போதிலும் கர்த்தர் என்னை மகிழ்ச்சியுறச் செய்கிறார் என்று சொன்னார். கடைசியாக, கர்த்தரே என் பாதுகாப்பு, எப்பக்கம் நான் நெருக்கப்பட்டாலும், தெய்வ பக்தி அற்றவர்களால் நான் சூழப்பட்டிருந்தாலும், நான் சுகமாய் படுத்து நித்திரை செய்வேன், ஏனென்றால் கர்த்தர் என்னை தாங்குகிறார் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். அப்போஸ்தலர் நடப்புகளின் புஸ்தகம் 12 நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருந்தார். கட்டூரமாக தாக்கப்பட்டு சங்கிலிகளால் கட்டப்பட்டிருந்த அந்த சூழ்நிலும் பேதுரு நித்திரை பண்ணி கொண்டிருந்தார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. கவலைப்படாமல் நித்திரை பண்ணி கொண்டிருந்தார். அவருக்காக ஒரு கூட்ட மக்கள் ஜெபித்தார்கள், சபையார் ஜெபித்தார்கள். கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி வெளியே கொண்டு வந்தார் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம்.
எனவே நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகளின் மத்தியிலே, உபத்திரவத்தின் மத்தியிலே, நிந்தையின் மத்தியிலே, துக்கத்தின் மத்தியிலே, அவமானத்தின் மத்தியிலே நீங்கள் கர்த்தர் பேரில் நம்பிக்கையாக இருக்கின்ற பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் என் சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என்ற வசனத்தின்படியே உங்களை சூழ சத்துருக்கள் காணப்பட்டாலும் அவர்கள் மத்தியிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுகிறார். அது நிரம்பி வழிகின்ற ஆசீர்வாதம் என்று நாம் விதத்திலே வாசிக்க முடியும். இன்னும் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அவர் உங்கள் சத்துருக்களை பார்க்கிலும் உங்கள் தலையை உயர்த்துவார் என்று வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. எனவே நீங்கள் சோதிக்கப்படுகின்ற வேளையிலே, துன்பப்படுகின்ற வேளையிலே, கண்ணீரோடு கூட காணப்படுகின்ற வேளையிலே பொறுமையாயிருங்கள், கர்த்தரை நம்பியிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார், அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் தாமே இந்த சங்கீதத்தின் மூலமாக உங்களை பலப்படுத்துவாராக, உங்களுக்குள்ளே ஒரு புதிய அனுபவத்தை கொடுப்பாராக, உங்களுக்குள்ளே ஒரு சிறந்த ஆசீர்வாதத்தை வைப்பாராக. ஆமீன், ஆமீன்.